அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும். பக்கம் 489 முதல் 494 வரை. ஜெர்மனியின் சமுதாயம் மற்றும் தொழிற்போர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஜெர்மனி ரெய்ச்ஸ்டேக்கின் சமுதாய ஜனநாயக கட்சியின் தலைவரான ஹெர்லெட் என்பவர் 1896 ஜூலையில் பிரிட்டனுக்கு சென்றிருந்தார். அவர் லண்டனில் டெய்லி கிரானிக்கல் என்ற பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலிருந்து சில குறிப்புகளை கீழே கூறுகிறோம். ஜெர்மன் பாராளுமன்றத்தில் எங்களது சமுதாய ஜனநாயக கட்சியானது மட்டுமே பலமான தனி கட்சியாகும். சென்ற தேர்தலின் போது நாங்கள் 1,80,000 ஓட்டுகள் பெற்று வென்றிருக்கிறோம். ஜெர்மன் ரெய்ச்ஸ்டேக் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்றாலும் நாங்கள் மாபெரும் போர்ப்படைகளின் செலவுகளை குறித்த பிரச்சனையினால் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை குறித்து எடுக்கப்படும் ஓட்டெடுப்பில் நாங்கள் மற்றொரு மில்லியன் ஓட்டுகள் எங்களுக்கு கிடைக்கும் என எதிர்நோக்குகின்றோம். அப்படியானால் ஜெர்மனியில் சண்டையிடும் குணம் வலுவாக இல்லையா? சண்டையிடும் குணம் ஜெர்மனியில் இல்லாதிருந்தது. ஐரோப்பிய மக்களிலேயே ஜெர்மனியில் மட்டும்தான் ராணுவ முறைமைகளினால் மிகவும் பாதிக்கப்பட்டு சோர்வுற்று இருந்தனர். சோசியலிஸ்டுகளாகிய நாங்கள் அந்த முறைமையை எதிர்ப்பதில் தலைமையேற்று நின்றோம். மேலும் ராணுவ ஆட்சியை எதிர்க்கும் இந்த இயக்கமானது ஐரோப்பா முழுவதுமே வியாபித்து இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? நான் மிகவும் நிச்சயத்துடன் கூறுவது, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், இத்தாலி மற்றும் டென்மார்க் பாராளுமன்றங்களில் சோசியலிச பிரதிநிதிகள் உண்மையில் அதிகமான எண்ணிக்கையில் மரணம் வரை இதற்காக போராடுகின்றனர். இந்த முறை லண்டனில் சர்வதேச கூடுகை இடம்பெறும் போது வந்திருக்கும் சோசியலிச பிரதிநிதிகள் யாவரும் பொதுவான நடவடிக்கை ஒன்றினை ஒழுங்கு செய்வதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுவார்கள். ஜெர்மனியை பொறுத்தமட்டில் அதனுடைய ராணுவ முறைமைகளினால் தேசம் முழுவதுமே நாசப்படுத்தப்பட்டுவிட்டது. நாம் புதிய தேசத்தவர். நமது உற்பத்தியாளர்கள் யாவருமே மிகவும் இளமையானவர்கள். அதனால் இங்கிலாந்துடன் நாம் போட்டி போடலாம். பிறகு வெளிநாட்டு போட்டியாளர்களை குறித்து நீங்களும் கதறுகிறீர்களா? ஆம், எங்களை பொறுத்தமட்டில் இது மிகவும் நிஜமான ஒன்று. எங்களுக்கு பத்திரிகை சுதந்திரமோ அல்லது பொதுக்கூட்ட சுதந்திரமோ இல்லை என்பதை உங்களுக்கு காட்டுவோம். ஆனால் அதற்கு மாறாக நீங்களோ இவை இரண்டையுமே பெற்றிருக்கிறீர்கள். ஆகவேதான் எந்த இடத்திலும் இல்லாத அளவிற்கு இங்கிலாந்தில் மட்டும் தற்போதைய பொருளாதார முறைமையானது மற்ற இடத்தை காட்டிலும் அத்தனை ஆழமாக உறுதியாக வேரூன்றி விட்டது என்ற உண்மையை நான் கண்டு கொண்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக போராடுவதற்கென்றே நமக்கு ராஜாக்களின் தெய்வீக உரிமை பற்றிய போதனை உண்டு. மேலும் ராஜாக்களின் தெய்வீக உரிமைகளும் அரசியல் உரிமைகளும் சேர்ந்து இருக்க முடியாது என்பதை ஆங்கிலேயராகிய நீங்கள் 200 வருடங்களுக்கு முன்னமே கண்டு கொண்டீர்கள். பின்னர் வெகு காலத்துக்கு முன்னே ஒரு மாபெரும் மாறுதலை எதிர்பார்த்தீர்களா? நான் எதிர்பார்க்கிறேன். ஜெர்மனியின் தற்போதைய முறைமையானது அவர்கள் எதிர்கொண்டிருக்கும் மிகப்பெரிய அதிருப்திகரமான சூழ்நிலைக்கு காரணமாகிவிட்டது. மேலும் ஜெர்மனியின் தற்போதைய பொருளாதார நிலைமையை குறித்து உங்களால் ஏதாவது கூற முடியுமா? எங்களுக்கு இங்கு இருப்பதைப் போலவே உங்களுக்கும் அங்கே நில சம்பந்தமான பிரச்சனை ஒன்று உண்டு. ஜெர்மனியில் 5 மில்லியன் சிறு விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் கூடிய விரைவிலேயே நாசமடைய போகிறார்கள். அவர்களது நிலைமையை கூற வேண்டுமாயின் அவர்களில் ஒவ்வொருவரும் தங்களது சொத்துக்களின் மொத்த மதிப்பிற்கும் மேலான தொகைக்கு அதனை அடகு வைத்திருக்கின்றனர். விளைகின்ற ரை மற்றும் ஓட்ஸின் கலவையால் தயாரிக்கப்பட்ட ரொட்டிகளே எங்கள் குடியானவர்களின் ஆகாரம். உண்மையில் இங்கிலாந்தில் ஜெர்மனியை காட்டிலும் எல்லா வகை உணவுகளுமே மலிவான விலையாக இருக்கின்றன. ஆனால் உங்கள் உற்பத்தியாளர்கள்? உற்பத்தியை நாங்கள் இப்போதுதான் ஆரம்பிக்கிறோம். எங்களது தொழிற்சாலையின் முறைமைகள் 1850 ஆரம்பிக்கப்பட்டவைகள். ஆனால் அதன் பலன்கள் உங்கள் தேசத்தை காட்டிலும் மிகவும் அதிகமானதாகவே இருக்கிறது. நாங்கள் மிக வேகமாக இரு பிரிவினராய் பிரிந்து வருகிறோம். ஒரு பக்கம் உழைக்கும் வர்க்கம், மறுபக்கம் முதலீட்டாளர்கள் அல்லது நில உரிமையாளர்கள்.
தற்போதிருக்கும் பொருளாதார நிலைமையினால் எங்களது நடுத்தர வர்க்கம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் இன்னும் தாழ்ந்த நிலைமைக்கு சென்று உழைக்கும் வர்க்கமாக மாறும்படி விரட்டப்படுகின்றனர். இதைவிட மேலாக சொல்ல வேண்டுமாயின் எங்களது கட்சியின் அசாதாரணமான வெற்றியானது இதற்கு மிக முக்கிய காரணம் என்று நான் கூறுவேன். நீங்கள் இங்கிலாந்தில் செய்வதைப் போல் நாங்கள் இரண்டு கட்சியினரையும் மிகவும் துல்லியமாக பிரிக்கவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சமுதாய ஜனநாயக கட்சியான நாங்கள் எங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலேயாகில் யாருடனும் சேர்ந்து உழைப்போம். எங்களிடையே மூன்று பெரிய கட்சிகள் மட்டுமே இருக்கின்றன. எங்களோடு கூட மிதவாதிகளும் கத்தோலிக்க மத்திய கட்சியும் இருக்கின்றனர். எங்களிடையே இருக்கும் மிதவாதிகள் உங்கள் நாட்டவரிடமிருந்து மிகவும் வித்தியாசமானவர்கள். அவர்களுக்கு பழையபடி பிரபுக்கள் ஆட்சிக்கே போய்விட வேண்டும் என்ற எண்ணம் உருவாக தற்போதைய மிக மோசமான நிலைமையே காரணமாகும். கத்தோலிக்க மத்திய கட்சியையோ பொருளாதார நிலைமை இரண்டாக பிரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதில் ஒரு பகுதி எங்களுக்கும் மறுபகுதி மிதவாதிகளுக்கும் போய் சேரும். அப்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம். சமுதாய இயக்கத்தை குறித்த பாரம்பரியத்தை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஜெர்மனியில் சமுதாய ஜனநாயக கட்சியின் மிக வேகமான வளர்ச்சியானது நாட்டில் நிலவி வரும் தொழில் பொருளாதாரத்தின் புதிய வழிமுறையினால் ஏற்பட்டதே. மேலும் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளுடன் பொருளாதார முன்னேற்றத்தோடு போட்டியிட ஜெர்மனியானது மிக தீவிரமாய் போராட வேண்டியிருக்கிறது. ஏழை பணக்காரர் என்ற இரு பிரிவு மக்களிடையே ஏற்படுகிறதான வருத்தம் மற்றும் பிரிவினை குறித்து இந்த ஞானமுள்ள மனிதர் மிகவும் தெளிவாய் புரிந்து கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடும்படியாக தெரிகிறது. ஒன்று, விவசாயிகளை பாதிக்கிற நிலத்தை பற்றிய பிரச்சனை. இரண்டு, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே இருக்கும் உறவை உள்ளடக்கிய பொருளாதாரம் அல்லது பணத்தை பற்றிய பிரச்சனை. மூன்று, உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் இருக்கும் போட்டியோடும் விநியோகம் மற்றும் தேவை ஆகியவற்றுடன் சம்பந்தப்பட்டதாகிய பொறியாளர்களுக்கு லாபகரமான வேலை வாய்ப்பை தேடுவதை பற்றிய தொழில் ரீதியான பிரச்சனை. இவ்வித பிரச்சனைகளினால் உலகளாவிய வரப்போகின்ற புரட்சி, சர்வாதிகாரம் ஆகியவற்றை எதிர்கொள்ள தயாராகி வரும் ஒவ்வொரு நாகரீகமடைந்த நாடுகளும் குழப்பம் அடைந்துள்ளன. இதுவே ஆயிர வருட ஆட்சிக்கான ஆயத்தமாகவும் காணப்படுகிறது. என்பவர் லண்டனின் தொழிற்சங்க பேரவைக்கு பிரதிநிதியாக ஜூலை 1896 இருந்தார். அந்த பேரவையில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சர்வதேச தொழிலாளிகளின் இந்த கூட்டமானது சர்வதேச சகோதரத்துவத்துக்கும் மனித முன்னேற்றத்துக்கும் உலக நாடுகளுக்கிடையேயான சமாதானமே மிகவும் அவசியம் என்று புரிந்து கொண்டபடியாலும், உலக மனிதருக்கு போரில் விருப்பம் இல்லை என்பதாலும், ஆனால் தொழிலாளிகளின் உண்மையான எல்லா நன்மைக்கும் எதிராக உலக சந்தையையே தங்களது நன்மையை கருதி தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையும் பேரளமும் கொண்ட தற்போது இருக்கும் ஆளும் கூட்டத்தாராலேயே போர் வருகின்றது. பல்வேறு தேசத்தாராகிய தொழிலாளிகளுக்கு இடையே உண்மையில் எந்த சச்சரவும் இல்லை. ஆனால் அவர்கள் யாவருக்கும் பொதுவான எதிரி யார் என்றால் அது முதலாளிகளும் நிலசொந்தக்காரராகிய வகுப்பினருமே ஆகும். ஆகவே போரின் ஆணிவேராக காணப்படும் இந்த முதலாளித்துவத்தையும் நில உரிமையாளர் என்ற சமுதாய முறைமையை ஒழிப்பதே போரை தடுத்து சமாதானத்தை நிலைநிறுத்த ஒரே வழியாகும். அதனால் தயாரிப்பு விநியோகம் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் சோசியலிசத்தை பரப்பிடுவதால் மட்டுமே இந்த முறைமைகளை வீசி எறிய முடியும் என்பதால் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மேலும் கூறுவது என்னவெனில், தேசங்களுக்கிடையே இருக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் போர் இல்லாமல் பேசி தீர்த்து கொள்ளப்பட வேண்டும். மேலும் இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மற்றொரு விஷயம் என்னவெனில், தொழிலாளர் யாவருக்கும் சர்வதேச அளவில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமே வேலை நேரம் என்று தீர்மானிக்கப்படுவதே ஆகும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரமே வேலை நேரம் என்பதை அரசாங்கங்களும் கூட உடனடியாக சட்டப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது. மேலும் முதலாளி வர்க்கத்தின் கையில் இருக்கும் இன்றைய அரசியல் அமைப்பை உழைக்கும் வர்க்கம் மேற்கொண்டால்தான்
அவர்கள் பொருளாதார மற்றும் சமுதாய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும். மேலும் எல்லா நாடுகளிலுமே உழைப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்த போதும் எல்லா பெண் தொழிலாளிகளும் ஓட்டுரிமையை பெற்றிருக்கவில்லை. ஆகையால் அவர்களால் அரசியலில் தீவிர பங்கெடுக்க முடியவில்லை. இந்த தொழிலாளர்களது கூட்டமானது உலகெங்கிலும் ஓட்டுரிமையை அளிக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்து அதற்காக தொடர்ந்து முயற்சி செய்வதாக உறுதியும் எடுத்துக் கொண்டது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 494 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.